Hi friends, welcome to my channel. வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி செய்யலாம். ஸோ தோசை மாவு இல்லை, இட்லி மாவு இல்லை அப்படிங்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதுங்க. இதை செய்கிறதுக்காக நாங்கள் 1 கப் போல் வெள்ளை ரவையும் கூடவே 1 கப் போல் கோதுமை மாவும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது கூட அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா மனம் இருக்கும். நம்மளுக்கு இதுக்கு ஈவன் சட்னி கூட தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்காக வேலை முடிஞ்சிடுங்க. நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த ரெசிபியை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ரவை மட்டுமே யூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ பைண்டிங்க்காக நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கோதுமை மாவு மட்டுமே போடுறதுக்கு பதிலாக நம்ம ரவையும் போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கூடவே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். என் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாயும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக. என் அடுத்ததாக நான் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டேன், அப்படியே கடித்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக அதுக்கு பதிலாக வரமிளகாய் பொடி இருக்கும் இல்லைங்களா, அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை மிளகாயினா எடுத்து வைக்கணும், இதை அப்படியே சாப்பிட்லாம் இல்லையா, அதுக்காக டேஸ்ட்டுக்கு ஏற்றாற்போல் உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் ஃப்ரெஷ் தயிர் தான் இருக்குது, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட லைட்டாக புளிச்சிருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட நான் தக்காளி எதுவும் ஆட் பண்ணலங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட 1 தக்காளி போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை எல்லாத்தையும் நல்லா பிசறி விடுங்க. ஃபஸ்ட்டு அந்த தயிர் வெங்காயத்தில் இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட்லேயே இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா கலந்து வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பார்த்து சேர்த்துட்டு தெளித்து இதை நீங்கள் பிசையணும். ஸோ இதில் வந்து நம்ம பிசையும் போது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்புறம் செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் எதாவது வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஏன்னா ரவை வந்து உங்களுக்கு நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு கெட்டியாகும் அதனால தான். ஸோ அதனால் தண்ணி தெளித்து தெளித்து இதை வந்து பார்த்து பிசைங்க. சப்பாத்தி மாவு விட இன்னும் கொஞ்சமே நம்ம லூஸாக பிசைஞ்சு வைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டியிருக்கேன். கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொலகொலப்பாக, ரொம்பவுமே வேண்டாம், கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா இது தோசை மாதிரி போட்டிங்கன்னா ரவை இருக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்காது, உடனே ரொம்ப வாட்டரியாக போடணும். ஸோ அதனால் அடை பக்குவத்தில் செய்ய போகிறோம். இது இருக்கட்டும், நான் உங்களுக்கு 1/2 மணி நேரம் அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிட்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதில் நம்ம அடை மாதிரி போட போகிறோம். ஸோ வாழை ஒன்று எடுத்துக்கிறேன், அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம தோசை தவாவில் போடும்போது வாழைன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குங்க, பிளாஸ்டிக் கவரை விட. ஸோ உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கவராக இருந்தால் நீங்கள் இதிலேருந்து கையில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தவாவில் போடுங்க. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து வச்சுட்டு இனிஷியலாக கைகளால் தேய்க்கிறேன். வாழலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன், அவ்வளோதாங்க. ஸோ கைகளால் பாருங்கள், இந்த மாதிரி லேசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பரப்பி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. கைகளால் பரப்பி விட்டுருந்தால் டைம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு குயிக்கான டிப்பு. இப்போ வந்து நீங்கள் வாழலையில் திருப்பி எண்ணெய் தடவுனதில் ஒரு குட்டி பால் எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு வாழலை, அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டு இல்லைன்னா அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் அழுத்தம் கொடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. கைகளால் தட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய வாழலாக இருந்தால் குயிக்காக இந்த மாதிரி பால்ஸை வச்சு வச்சு தட்டி தட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக நீங்கள் நம்மளோட அடையும் போட்டு எடுத்துடலாம். ஒன்று வந்து பாருங்கள் காட்டியிருக்கேன், கையில் தட்டினது, இன்னொன்று வந்து அந்த பிளேட்டு வச்சு அழுத்தி எடுத்தது. ஸோ ரெண்டு பேர் சூப்பராக இருக்கு இல்லையா. நான் இப்போ உங்களுக்கு அதை வேக வச்சும் காட்டுறேன். அப்படியே வாழலையோடு எடுத்துட்டு சூடாக இருக்கிற தவா மேலே நம்ம போட்டுறோம், அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ லைட்டாக இதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் போல் தேய்ச்சி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு திருப்பிடுங்க, அவ்வளோதாங்க. குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ ஈவன் இதுக்கு சட்னி கூட தேவைப்படாது. நீங்கள் இது கூட இஞ்சி சட்னியோ அப்படி இல்லைன்னா கார சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளோட ரவா அடை. ரவா அண்ட் கோதுமை மாவு அடை சட்னி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாவு இல்லைங்கிற டைமில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், அட்டகாசமாக நம்மளோட டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ஸ்நாக் டைமுக்கு கூட ஈவன் செஞ்சு கொடுக்கலாம், குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.